கர்ம சங்கம் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஸ்வீட்டா ஒரு டிஷ் செய்ய போறேன். என்னது அப்படின்னா பால் பன்னு. செய்யலாம், வாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல அரை கிலோ மைதா மாவு சேர்த்துக்கலாம். இது 200 ஜி சர்க்கரை, ஒரு 4 டேபிள் ஸ்பூனு தயிர், ஒரு 5 ஏலக்காய் வந்து நான் தொளி எடுத்து பொடிப்பிச்சு வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம். இது வந்து சோடா உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நெழு நெழுன்னு பிசைஞ்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம், ஆயில். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம வந்து உருண்டை உருண்டையாக செஞ்சு ஒரு தட்டில் எண்ணெய் தடவி அதில் வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கடைகள் வந்து பெருசாக போடுவாங்க, நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் சிறுசாகவே போடுவோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி உருண்டை எடுத்துக்கோங்க. சின்ன பிள்ளைங்க இவங்க இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இப்படி ஒரு வாம் காம்புலாம் வந்து அந்த மாதிரி வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ ஃபுல்லாக உருண்டை போட்டாச்சு. இதை வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும், அதனால நல்லா பொப்புன்னு வரும். ஒரு பாலித்தீன் கவர் போட்டு ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிரும். ஃப்ரெண்ட்ஸ், பால் பண்ணு போடுறதுக்கு நம்ம இப்போ சீனி பாகு காய்ச்சுவோம். ஒரு 1/4 லிட்டர் இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். கொதிச்ச பிறகு சீனியை சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் கலர் சேர்த்துக்கணும், கேசரி பவுடர் தான். நம்ம கலர் சேர்த்தனா நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்க நல்லா இருக்கும். இப்போ நம்ம காக்கில் சீனி அதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், கொதி வந்துருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும், கொஞ்சம் பிசு பிசுன்னு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். அதான் கொஞ்சம் கட்டியாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மா அந்த பால் ஒரு அப்படியே ஒரு கம்பி பதத்தில் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வேறு பாத்திரத்துக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவு உருண்டை அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உருண்டை வந்து இப்படி பாருங்கள், லேசாக இப்படி எண்ணெயை தடவிக்கணும். தட்டிக்கிட்டு நம்ம இப்படி பண்ணால் பார்த்தீங்களா, நல்லா இப்படி வரும். இப்படி எண்ணெயில் நல்லா போட்டால் நல்லா பொப்பாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ நம்ம அந்த மைதா மாவை நம்ம இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், கோல்டு கலரில் வந்துருச்சு. இப்போ எடுத்து நேரடியாக நம்ம அந்த சீனிப்பாவில் சேர்த்துக்கலாம். அங்கே பாருங்கள், சீனிப்பாவை இருக்குல்ல, இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக வந்திருக்குது. இது வந்து ஒரு 10 நிமிஷம் இந்த சீனிப்பாவில் ஊறட்டும். அது பிறகு நம்ம வேறு தட்டில் அடுக்கி வைக்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப் ஜீனி தான் இருக்கும். அதாவது இது வந்து சுகர் பேஷண்ட் அவங்களுக்குலாம் ஒரு 2 சாப்பிடலாம். அது கொடுத்துடாதீங்க, இதை கொடுங்க. அதனால அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக இது செஞ்சுருக்கேன். நம்ம தட்டில் அடுக்கியாச்சு. மிச்சம் உள்ள பாகு என்ன செய்யணும்னா, இப்படி மேலே ஊற்றிடணும் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. பால் பண்ணு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக வந்திருக்கு. பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைகளெலாம் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.